ஹரஹர ஹர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஒரு மகா பெரிவாளோட பக்தையோட கணவருக்கு கல்கத்தாவில் வேலை குழந்தைகள்லாம் சென்னை ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தா ஒரு நாள் வழக்கப்படி கணவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார் அவர் ஆஃபீஸ் போன கொஞ்ச நேரத்தில் வாசல்ல காலிங் பெல் அடிச்சது அந்த பெண்மணி யாருன்னு கதவை திறந்து பார்த்தா நெக்ஸ்ட் லைட்டுகள் மூணு நாலு பேர் திம திமன்னு உள்ள நுழைஞ்சிட்டார் அந்த பெண்மணி ரொம்ப பயந்து போயிட்டார் வந்தவா தன்னை கொல்ல போகிறாங்கிறத அவ பேசிக்கிற விதத்துலேருந்து இந்த பெண்மணி புரிஞ்சுட்டுட்டா பயத்துல வெல போயிருந்த அந்த பெண்மணி கிட்ட அந்த ஆளுங்க டீ போட்டு தர சொன்னான் அந்த பெண்மணி அவளுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவ கிட்ட ஒரு ஃபோன் பண்ணிக்க அனுமதி கேட்டு சென்னையில் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கிற தன்னோட குழந்தைகள் கிட்ட ஒரு நிமிஷம் பேசினா குழந்தைகள் கிட்ட நாளைக்கு எந்த செய்தி கேட்டாலும் அதை சுவாமி கொடுத்ததுன்னு அப்படியே ஏற்றுக்கணும்னு அட்வைஸ் பண்ணினான் அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பெரியவா படத்துக்கும் காளி மாதா படத்துக்கும் பூரண பக்தியோட நமஸ்காரம் பண்ணினா இன்னைக்கு ஏகாதசி நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டேன்னு வருத்தப்பட்டா அவளை பார்த்து என்னை கஷ்டப்படுத்தாமல் ஒரே போடா போட்டுடுங்கோ வேற ஒன்றும் என்ன பண்ணிடாதேங்கோன்னு கண்ணீரோட சொன்னான் பெரியவா படத்தை பார்த்து மனசு உருகி வேண்டின்ட்டு தரையில் படுத்துண்டா அப்பதான் அந்த அதிசயம் நடந்தது நெக்ஸ்ட் லைட்டுக்கு நிமிந்து பெரியவா போட்டோவை பாக்கறா அவ கண்ணுக்கு பெரியவா போட்டோ இருந்த இடத்துல பயங்கர உருவத்தோட பவதாரிணி காட்சி கொடுத்தா காளி பக்தர்களான அவ திகைச்சு போயிட்டா ஒரு காளி இருந்த இடத்துல இப்ப எப்படி ரெண்டாவது உக்ர காளி வந்தாள்னு சம்பிச்சு போயிட்டா காளியை மதிக்கிற அவ அந்த பெண்மணிய அம்பாள் ரூபமாவே நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க தாயேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா கணவர் வந்ததும் எல்லா விஷயத்தையும் அழுதுண்டே சொன்னா ரெண்டு பேரும் உடனே பெரியவாளை பார்க்க காஞ்சிபுரத்துக்கு புறப்படா மடத்தில் அன்னிக்கும் ஒரே கூட்டம் வரிசையில வந்த அந்த பெண்மணி பக்தி பெருக்கோடையும் கலங்கின கண்களோடையும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா பெரியவா அந்த பெண்மணி கிட்ட காமாட்சி காப்பாற்றினாளா அப்படின்னு கேட்டார் அந்த ஒரே வார்த்தையில நடந்ததெல்லாம் தனக்கு தெரியும்னு அழகா உணர்த்தினார் உண்மையான குரு பக்தி இருந்தா போறோம் நம்ம வாழ்க்கையில் நாம் எதுக்காகவும் பயப்படவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது குருவருள் நம்மளை காப்பாத்தும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர